श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्र अद्यो दम्पती जगदाम्पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्या परिषद्या परशतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षेनम् तमाश्रिये व्यासम् वसिष्ठनवतारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्पदम् वन्दे सुखदातम् तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंष्टुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नमः ஸ்ரீ சௌனக பகவான் அருளி செய்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே எத்தனையோ விதமான வைஷ்ணவ தர்மங்களையெல்லாம் நாம் அவர் அருளி செய்ததை பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விரதங்கள், உபவாசங்கள், இதெல்லாம் நிறையாம இருக்கு. இப்பொழுது கடந்த வாரங்களெல்லாம் நாம் பார்த்தது தானங்களை பத்தி பார்த்தோம். யஜ்ஞேன தானேன தபசா அப்படின்னு வரும் வேதத்திலேயே. யஜ்ஞம், தானம், தபஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட பெரிய தர்மங்களாக சொல்லப்பட்டவை. தானங்கிறது உண்மையில ஒரு தர்மம். தானம்ங்கிறதே தபஸ் அப்படின்னே வேதம் சொல்றது. அது தானம் வந்து எப்படிப்பட்ட தானம் பண்ணா விசேஷம் அப்படின்னு இதுல நாம பார்த்தோம். எப்படிப்பட்ட தானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியா பார்த்தோம். அதாவது தானம் பண்ணச்ச ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட தானம் பண்ணவே தவிர அலட்சியமாக நாம தானங்கள்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியாக தமஸ் குணத்தோடு கூட பண்ணக்கூடாது. அது மாதிரி சில பேருக்கு தானம் பண்ணக்கூடாது. வேதத்தை விற்கிறவன், ஆச்சாரங்களை தவறினவன், அதாவது மோசமான நடத்தை உடையவன், அவர்களுக்கெல்லாம் தானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம பார்த்தோம். இப்பொழுது 52வது அத்தியாயம் பார்க்கலாம். 52, 53, 54 இந்த மூணு அத்தியாயங்களிலும் இருக்கக்கூடிய விஷயம் பிராமண பூஜனம் அப்படிங்கிறது. பிராமணர்களை பூஜித்தல் அப்படிங்கிறது விசேஷம். தானம்ங்கிறது எப்படி உயர்ந்த தர்மமோ அது மாதிரி அர்ச்சனம் அல்லது பூஜனம் அதுவும் ஒரு உயர்ந்த தர்மம். அதுல பகவத் பூஜனம் அப்படிங்கிறது சிரேஷ்டம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பிராமண பூஜனமும் சிரேஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை இதுல சொல்ல போறார். இதற்கு முதல்ல யுதிஷ்டர் கேள்வி கேட்கிறார். சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்றார். இன்னும் வருது. யுதிஷ்டிர உவாச்ச திரைலோக்கியம் கிருஷ்ண பூதானாம் சர்வலோகாத்மகோஹ்யசி நிருணாம் யதுவர சிரேஷ்ட துஷ்யசே கேன கர்மணாம். கிருஷ்ணா, நீதான் சர்வலோகாத்மகன். லோகத்துல என்னென்ன பதார்த்தம் இருக்கோ எல்லாம் நீதான். எல்லாத்துக்குள்ளேயும் நீதான் இருந்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு சந்தோஷம் வரும்படியான கர்மம் என்ன கர்மா பண்ணால் உனக்கு மிகவும் இஷ்டம், மிகவும் பிடித்ததாக இருக்கும். முதலே பார்த்த மாதிரி யஜ்ஞம், தானம், தபஸ் இது மாதிரி நிறைய இருக்கு. விரதம் இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. இதுல உனக்கு அத்தியந்தம் பிரீத்தியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு ஒரு கேள்வி. அத்தியந்தம்னா அதிகமாக, அதிகமாக உனக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு யுதிஷ்டர் கேட்டார். பகவான் உவாச்சா, கண்ணன் பதில் சொல்றார். பிராமணை பூஜிதை ஹி நித்யம் பூஜிதோஹம் ந சம்சய நிர்பர்சிதைச்ச நிர்பக்னஹ தஸ்யாஹம் சர்வ கர்மசு. எனக்கு எனக்கு எது பிடிக்கும்னா என்னுடைய பூஜை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய பூஜையிலேயே பல பிரகாரம் இருக்கு. யஜ்ஞம், தானம், தபஸ் முதலான பல பிரகாரம் இருக்கு. அதுல பிராமண பூஜா அப்படிங்கிறது என்ன பூஜை பண்ணதுக்கு சமானம். அதனால பிராமணர்களை பூஜனம் பண்ணால்
அப்ப நான் பூஜிக்கப்பட்டவனாக ஆகிறேன். அதனால அது எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம். அது எப்படி அப்படிங்க கேட்டா பிராமணர்களுக்குள்ளே அந்தரியாமியாக நான் இருக்கிறேன். எல்லா வஸ்துகளுக்குள்ள தான அந்தரியாமியா பகவான் இருக்கான். அப்படின்னா எல்லா வஸ்துகளுக்குள்ளும் இருக்கிறது ஒரு விஷயம், பிராமணர்களுக்குள்ளே விசேஷமான அபிமானத்தோடு கூட பகவான் இருக்கானா? ஏன்னா அந்த பகவானை உணர்ந்து அவனுக்காக அனுஷ்டானம் செய்பவர்கள் பிராமணர்கள். பொதுவா மரத்துக்குள்ள கூட தான் பகவான் இருக்கான், எல்லா மரத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான். ஆனா கூட அரச மரம் விசேஷம் இல்லையா? எல்லா வஸ்துகளுக்குள்ளயும் பகவான் இருக்கான். ஆனா கூட பகவானுடைய பிரதிமை, பகவானுடைய அர்ச்சாவதாரங்கிறது விசேஷம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்கான்ங்கிற விஷயம் இருக்கட்டும், பிராமணர்களுக்குள்ள பகவான் இருக்கான் அப்படிங்கச்ச ரொம்ப அபிமானத்தோடு கூட இருக்கானா? அதுக்கு காரணம் தான் நான் சொன்னேன், அவர்கள் அவனை உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கான்ங்கிறத புரிஞ்சுண்டு அந்தரியாமி ஆராதனங்கள்லாம் பண்ணுவார்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரசாதத்தை பகவானுக்கு நிவேதனம் பண்ணுவார்கள், அந்தரியாமி நிவேதனம் அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடியேன்னு சொல்லுவார்கள், ஏன்னா உள்ளுக்குள்ள பகவான் இருக்கிற அப்படின்னால. அதுக்கேற்ற மாதிரி சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள், அதுக்கேற்ற மாதிரி மனசை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். இப்படி எல்லாம் இருக்கு. இதான் மூல காரணம், ஸ்பஷ்டமா சொல்லல இதுல. ஆனால் பகவான் அழகா என்ன சொல்றான் கேட்டா, பிராமணர்களை பூஜித்தால் என்னை பூஜித்ததாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கிற அப்படினால பகவானை பூஜித்ததாக நான் நினைக்கிறேன். அதே சமயம் பிராமணர்களிடம் அபசாரப்பட்டால் அப்ப என்னிடம் அபசாரப்பட்டதுக்கா பட்டதாக அர்த்தம். நிர்பயசிதைஷ்ட நிர்பக்னஹ, அவளை மிரட்டினா என்ன மிரட்டுறதா அர்த்தம், அவகிட்ட அபசாரப்பட்டா என்கிட்ட அபசாரப்பட்டதாக அர்த்தம் அப்படின்னு விஷயம் சொல்லிட்டார். விப்ராபராகதிர் மஹ்யம் யஸ்தான் பூஜயதே என்றுப தமகம் தேன ரூபேண பிரபஸ்யாமி யுதிஷ்டிரா. ஒரு விதத்துல பார்த்தா பிராமணர்கள் தான் எனக்கு கதி அப்படின்னு விட்டான் கிருஷ்ணன். விப்ராபராகதி மஹ்யம், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவா தான் கதி. அவளுக்கு எழுங்கோ அவள் தான் கிருஷ்ணன் தான் கதின்வா. கிருஷ்ணனை கேட்டா எனக்கு பக்தர்களான பிராமணர்கள் தான் கதின்னு சொல்றான். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, பிராமணர்களான பக்தர்களுக்கு கிருஷ்ணன் தான் கதி, அவன் தான் உபாயமா இருக்கான், அவன் தான் உபயமா இருக்கான். பகவானை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, பகவான் ஒருத்தன் இருக்கான்ங்கிறதே லோகத்துல இந்த பிராமணர்கள் இருந்தாதான் எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் தான் வேத சாஸ்திரங்களை எல்லாம் படித்து அதை எடுத்து சொல்லி கிருஷ்ணனுடைய உயர்ந்த கல்யாண குணங்கள் அதையெல்லாம் எடுத்து சொல்லி பகவான் இருக்கான்ங்கிறத லோகத்துல எல்லாருக்கும் உணரும்படி பண்றவர்கள் அவள் தான். அவர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பகவான் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கா, இங்க இருக்க மனுஷாலும் இங்க இருக்கா, ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். உண்மையில பகவானுடைய பெருமையை நிலை நிறுத்துவது இவர்கள் தானே. வேதத்துல சொன்னதெல்லாம் சொல்லி அதை ஒத்துக்கொண்டு அதை பிரச்சாரம் பண்ணி அதை நிலை நிறுத்துபவர்கள். அதனால கண்ணனே சொல்றா, எனக்கு அவர்கள் கதி, அவர்களுக்கு நான் கதி. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, இந்த பிராமணர்களை பூஜித்தால் நான் பிராமண ரூபத்தில இருந்து அந்த பூஜையை ஏற்றுக்கொள்கிறேன், பிராமணர்கள் மூலமாக கடாட்சம் பண்ணி பலனை கொடுக்கிறேன். காணா குப்ஜாச்ச கஞ்சாச்ச தரித்ரா வியாதிதாசியே நாவமன்யே த்விஜான் பிராஜ்யோ மம ரூபம் ஹிதம் ததா. பிராமணர்கள்ட்ட ஏதாவது குறைவெல்லாம் இருக்கலாம், கால் இல்லாதவர்கள், கண் இல்லாதவர்கள், பைசா இல்லாத மகா தரித்ராக பிச்சை எடுப்பவர்கள், இல்ல வியாதியினாலே பீடிக்கப்பட்டு இருப்பவர்கள், இல்ல எப்படி இருந்தாலும் சரி அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டா இப்படி எல்லாம் இருந்தா கூட அவன் மனசுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கிற அப்படின்னால அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது, அவர்களை என்னுடைய ரூபமாக பார்க்க வேண்டும். பகவோ பினஜானந்தே நராஜான பகிஷ்கிருதாக யதாகம் திஜ ரூபேண சராமி பிருத்திவீதலே. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. என்ன விஷயம் கேட்டா, பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா, பெருமாள் கோயில்ல இருக்கார் அப்படின்னு சொல்லுவா, பெருமாள் சீவை குண்டத்துல இருக்காருன்னுவா, பெருமாள் திருப்பார்கடல்ல இருக்காருன்னுவா, பெருமாள் வந்து சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கார் நாராயணன் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் என்னை பூஜிக்கிற பிராமணர்கள் அவர்களுக்குள்ளே நான் இருக்கேன், அவர்கள் நடந்து போனானா நான் அவளோட கூடவே அவளுக்குள்ள இருக்கிற அப்படின்னால நானும் அவளோட கூட நடந்து போறேன். சராமி, நானும் நடந்து போயிட்டு இருக்கேன் அவளோட. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. உலாவரும் பெருமாள் என்பதாகத்தானே சொல்லுவார்கள்.
एकेचित् सागरान्तायां पृथिव्यां कीर्तिता द्विजाः तद्रूपं हि वरं मह्यं योर्चयेत् अर्चयेत् सः. அதனால எனக்கு தனியா பூஜனம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாட்டா கூட பரவாயில்ல, பிராமண பூஜனம் இருந்தா அது எனக்கு சேரும். என்ன கேட்டா அவர்கள் ரூபத்துல நான் இருக்கிறபடினாலே அவர்களை பூஜை பண்ணாலே என்னை பூஜை பண்ணதுக்கு சமானமாக ஆயிடுறது. அது மட்டுமல்ல, தத் ரூபாங்கந்தியே விப்ரான் விகர்மசு செய்யுஞ்சதே அப்ரேஷனே பிரேஷயந்தோ தாசத்துவம் காரயந்திஹே. அவர்களை யார் கொடுமைப்படுத்துறாங்களோ, தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லி, தேவையில்லாத வேலையெல்லாம் வாங்கி, அடிமைகளாக ஆக்கி, இப்படியெல்லாம் யார் கொடுமைப்படுத்துறாளோ அவன் வந்து என்னை கொடுமைப்படுத்துறதா ஆயிடும். அற்ப என்ன ஆகும் கேட்டான்னா, அவர்கள் நேர நரகத்துக்கு தான் போவார்கள். மிருதாம்ஸ்தான் கரபத் பர கரபத்திரேன யமதூதா மகாபலாக நிகிருந்தந்தி யதா காஷ்டம் சூத்திர மார்க்கேன சில்பினஹா. கையில கத்திய வச்சுன்னு அவ உடம்ப அவ பாடி அறுப்பானா யமதூதர்கள், அங்கே எம்மனுடைய ஆஜ்ஞையில இருக்கிறவர்கள்லாம். அந்த அளவு ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கக்கூடிய அளவு ஒரு கொடூரமான பாபமாக அது ஆயிடும். என்ன ஆகும் கேட்டா, பிராமணர்களை அடிமைகளாக்கி வேலை வாங்குதல் அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, பிராமணர்களை கோபித்து கொண்டு ஏ செய்வா அஸ்லக்ஷணையா வாச்சா தர்ஜயந்தி, கையை காமிட்டி மிரட்டி கோபிச்சுன்னு போறான் இருக்கான் இல்லையா, அவளும் நேரம் யமலோகத்துக்கு தான் போறாள். மிருதாம்ஸ்தான் யமலோகேஷு நிகத்திய தரணிதலே உர பாதேன சாக்கிரமிய குரோத சம்ரக்த லோச்சனஹா. நேரம் அவாளையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு கை கால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கி நாக்க பிடுங்கி வெளியில இழுத்து இப்படி எல்லாம் யமன் படாதபாடு படுத்துவான். ஏது விப்ரான் நிரீக்ஷந்தி பாபா பாப ஏன கர்மனா. சில பேர் மிரட்டல மாட்டா, ஆனா பாவா பார்வையே பயங்கரமா இருக்கும், தகிக்கிற மாதிரி பார்ப்பார்கள். யாராவது பிராமணர் ஆத்துக்கு வந்துட்டான்னா அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமோ இல்லையோ, அப்ப ஏன் இங்க வந்தீர் அப்படிங்கிற மாதிரி பார்வையிலேயே அக்னி இருக்கும். அப்படி இருந்தா அவாளும் அவாளும் கட்டாயமாக நரகத்துக்கு போறா. அங்க அவாளுக்கு சக்ஷு காகா உத்தரந்தி முகூர்த்தேனா சக்ஷு காகா யமாஜ்யா, அந்த நரகத்துல இவாளுடைய கண்ணை பிடுங்கிடுவான். பிடுங்கிறதுக்குன்னே சில பட்சிகள் இருக்கு காக்கா மாதிரி, அந்த பட்சிகள்லாம் இவன் கண்ணை பிடுங்கி எடுத்துன்னு போயிடும். எஸ் தாடையதி விப்ராம்ஸ்தும், பிராமணர்களை யார் அடிக்கிறாளோ, க்ஷதங்குரியாத் சசோனிதம் ரத்தம் வர அடிக்கிறாளோ, அஸ்திபங்கஞ்சயக்குரியாத் இல்ல எறும்பெல்லாம் முறியும்படி யார் அடிக்கிறாளோ, பிராணேர்வாபி வியோதியத் இல்ல ஒரே போட்டில் அவளை உயிரையே பிடுங்குறாளோ, பிரம்மக்னஹா அப்ப பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். கீழேர்விநேத பாப்போ மீராயாம் பச்சதே பிரிஷம். அப்ப நரகலோகத்துல இவாளை வச்சிருந்து தலியே பண்ணுவான், இவாளையே போட்டு தெளிவு பண்ற மாதிரி அவ்வளவு கோரமான ஒரு தண்டனையானது நரகலோகத்திலே கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க சொல்றது மாத்திரம் இல்லாமல் வேதத்துல கூட இருக்குதெல்லாம். சிலதெல்லாம் பார்த்தா அது எப்படியா சொல்றதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். வேதத்திலே யோ நிகனத் சஹசிரேணயாத்த யாத்யோ லோகிதங்கரவத் யாவத பிரஸ்கத்ய பாபும் சூன் சங்கிருண்ணாத் தாவத சம்வத் சரான் பித்ருலோகன். அப்ப அது சொல்லி நான் நிகன் யா நலோஹி தங்குறியா அடிக்கக்கூடாது, ரத்தம் வரும்படி அடிக்கக்கூடாது, மிரட்டக்கூடாது, இப்படி எல்லாம் நிறைய வேதம் சொல்றது. வேதத்திலே இருக்கிற விஷயம்தான், அடிச்சா அவனுக்கு யமலோகத்துல தண்டனை நிச்சயம் அப்படிங்கிற விஷயம் வேதத்துல இருக்கு. அந்த விஷயத்த தான் இங்கேயும் சொல்றது. இன்னும் ஒருபடி வேதத்துல என்ன சொல்றதுன்னு கேட்டா, சாட்சி சொல்லும்போது கூட பிராமணனுக்கு அனுகுணமாக அவனுக்கு ஏற்றபடிதான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பிராமணங்கவன் வேதாத்தியனம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றவன். அப்படி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு தப்பு வந்ததுன்னா கூட அப்போ பெரிய பலனை தானே பார்க்கணும், சின்னதை பார்க்க கூடாது இல்லையா. அப்போ அவன் இருந்தான்னா தர்ம சம்ஸ்தாபனங்கிறது இருக்கும், இல்லாட்டா தர்ம சம்ஸ்தாபனம் வேதம் இருக்காது, பகவான் இருக்க மாட்டா, தர்மம் இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகா காரியத்தை, உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய மகா தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவாளுக்கு சின்ன சின்னதா ஏதோ தப்பு வந்துட்டுனா, இவன் பொய் சொல்லிட்டார் அப்படின்னு அவனுக்கு எதிராக சாட்சி எல்லாம் சொல்லி அவன் பொய் சொல்லிட்டான்னு அவனை பிடிச்சி ஜெயில அடைக்க முடிவு பண்ணி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சமுதாய பொறுப்பு அப்படின்னு பெயர் இதுக்கெல்லாம். தனி மனுஷன் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கட்டும், சமுதாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சமுதாய க்ஷேமம் வருதா இருக்கும்னு வச்சுக்கோங்க,
அப்ப தனி மனிதனுடைய தோஷங்கள் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டான். ஏன்னா சமுதாயத்துக்கு க்ஷேமம் எதுவோ அதை தான் பார்ப்பான். இதுதான் பொதுவாக முன்னாடி உண்டு இப்பவும் அப்படிதான் இருக்கு. அந்த ரீதியில பிராமணர்கள் இருக்கிற மொத்தமும் சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பிராமணர்களை சிட்டிச்சிருக்கிறதே. இங்க பகவான் பிராமணர்களை சிட்டிச்சிருக்கிறது, இவர்கள் வேதாத்தியனம் பண்ணி இவர்கள் சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு பகவத் தர்மங்களை எல்லாம் லோகத்துல எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர்களுடைய சிருஷ்டியை. அதனால்தான் சிருஷ்டி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மாத்யேன மகிம் மகீஷாக கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பிராமணர்களுக்கு சுகம் இருக்கணும், அதனால லோகங்கள் சௌக்கியமா இருக்கணும், எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சிருஷ்டி மந்திரங்கள்லாம் சிருஷ்டி ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதனால அந்த ரீதியில வேதத்திலே சொல்லி இருக்கிற விஷயம் இது. தஸ்மாத் விப்ராணரஸ்ரேஷ்ட நமஸ்காரியாஸ்ச நித்யசஹ அன்னபான பிரதானைஸ்து பூஜார்ஹ சததந்திஜாஹ. அதனாலே பிராமணர்களை பூஜிக்கணும், அன்னம் பானம் அத ஆகாரம் கொடுக்கணும், தீர்த்தம் கொடுக்கணும், இன்னும் எப்படி இப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ணணும். ஆமந்திரயித்வா யோ விப்ரான் கந்தைர் மால்யைஷ்ட மாணவஹ தர்ப்பயே ஸ்ரத்தையா யுக்தஹ சமாமர்ச்சயதே சதா சமாம் பிரசாத ஏச்சைவ சதா சதமாம் பரிதோஷயேது. இது மாத்திரம் இல்லாமல் அவா திருப்திக்காக நல்ல சந்தனங்கள் நல்ல மாலைகள் அவளுக்கு வேண்டிய சௌக்கியமான இடங்களை அடித்து கொடுக்கறது எல்லாத்தையுமே நல்லா செய்யணும். வெறும் ஆகாரம் போடுறது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய சௌக்கியத்துக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யணும். ஏ பிராமணா சோகம் அசம்சயம் நிருப தேஷ்வர்ச்சிதே ஸ்வர்ச்சிதோகம் யதாவது தேஷ்வேவ துஷ்டே சுகமேவ துஷ்டா வைரஞ்சதைர் எஸ்ய மமாபி வைரம். பகவான் சொல்றான், அந்த பிராமணர்களையும் என்னையும் வேறையாக பார்க்க வேண்டாம், அவளுக்குள்ள நான் இருக்கேன், அதனால ரெண்டு பேரும் ஒன்னுன்னு பார்க்கலாம். அந்த ரீதியில அவர்களை அர்ச்சனை பண்ணால் என்னை அர்ச்சனை பண்ணதுக்கு சமானம், அவர்களை நாம் அபசாரப்பட்டால் என்னிடம் அபசாரப்பட்டதாக ஆகிவிடும், அவனிடம் தேசம் காட்டினால் அவர்கள் என்னிடம் தேசம் காட்டுபவர்களாக அர்த்தம் ஆயிடும் அப்படின்னு அவ்வளவு தூரம் கிருஷ்ணன் எடுத்து சொல்லியிருக்கார். ஏ பிராமணா சோகம், இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இத சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார் விஷ்ணு தர்மத்துல. இந்த மாதிரி பகவான் சொல்ற இந்த ஸ்லோகத்தை ரகசிய திரிசாரத்துல அபராத பரிகார அதிகாரத்துல தேசிகன் எழுதியிருக்கார். ஏ பிராமணாஸ்தேகம் அசம்சயம் நிருப தேஷ்வர்ச்சிதே ஸ்வர்ச்சிதோகம் யதாவது தேஷ்வேவ துஷ்டேஷு அகமேவ துஷ்டா வைரஞ்சு தைர் எஸ் மமாபி வைரம். அவர்கள் சந்தோஷமா இருந்தா என்ன சந்தோஷம், நான் சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தம். அவர்களை சந்தோஷப்படுத்தினால் என்னை சந்தோஷப்படுத்துவதாக அர்த்தம், அவர்களோட துவேஷப்பட்டால் என்னிடம் துவேஷப்படுவதாக அர்த்தம் பகவான் சொல்றபடினாலே. என்கிறபடியே பகவத் அபிமான பாஷ்யனுமாய் வைஷ்ணவ பிரகிருதியாய் இருக்கிற தனக்கு சுரூபம் இன்னலாம்படி அந்தரங்கமான பாகவத சேஷத்துவத்தையும் சுபாவமாய் நிற்கிற சமதமாதிகளை இழந்தானாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ற. இவன் வைஷ்ணவன் இல்லையா, வைஷ்ணவனா இவனுக்கு சுரூபம் சுபாவம் ரெண்டும் வைஷ்ணவமா இருக்கணும். சுரூபம் வைஷ்ணவமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா பகவானுக்கும் பாகவதாளுக்கும் தாசனா இருக்கணும், அவளோட சண்டை போடாம இருக்கணும். சுவாவத்துல வைஷ்ணவனா இருக்கணும் அப்படின்னா என்ன கேட்டான்னா கோபம் கோப தாபங்களோ ராகத்வேஷாதிகளோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சாந்தமா இருக்கணும். இதை நிறுத்தையும் விட்டுட்டு ஒண்ணும் இல்லாத அவர்களோட போய் சண்டையை போட்டுன்னு இருந்தா நிச்சுக்கோங்க, சுரூபமும் போயிடுது சுவாவமும் போயிடுதுன்னுட்டார் சுவாமி தேசி. வைஷ்ணவ சுவரூபமும் போயிடுது, வைஷ்ணவ சுவரூபம் தாசத்துவம் தானே, தாசத்துவங்கிறதே போயிடுது, பகவத் தாசத்துவமே போயிடும் இப்போ கிருஷ்ணன் சொல்லிட்டான். ஏன்னா அவர்களை அர்ச்சனை பண்ணாதான் எனக்கு நீ அர்ச்சனை பண்ணதா அர்த்தம்னு, அப்ப பகவத் தாசத்துவம் போயிடும். அப்புறம் சுவாவமா இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டான்னா பிராமணனா வித்தியதே பிராமணே தமஹான ராமாயணத்துல பிராமணன்னா கோப தாபங்கள்லாம் ஆசா பாசங்கள்லாம் அதிகமா இல்லாமல் சாந்தமா இருக்கணும் எப்பவுமே, அதான் பிராமணனுக்கு லட்சணம். அது இல்லாமல் இருக்கிறதால சண்டை போட்டு தேஷ போட்டு எல்லாம் இருந்தான்னா அவன் சுபாவமும் இருக்கு, அப்ப ரெண்டு விதத்திலயும் அவன் பிராமணன் இல்லை அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானமும் சாதிச்சிருக்க. இப்ப சுகந்தி தூபாதிபிக அபியர்ச்ச விப்ரந்தம் அர்ச்சிதம் நார்ச்ச எதையே சதைவ. அவர் வந்தாருன்னா என்னென்ன உபசாரம் பண்ணணுமோ நல்ல கந்தங்கள் நல்ல தூபங்கள் எல்லாத்தையும் கொடுத்து போதைத்வா அப்படின்னு அவளுக்கு ஆகாரங்கள்லாம் பண்ணி வச்சு பல விதமாக பூஜை பண்ணலாம் அப்படின்னு. விருபாச்ச சுரூபாச்ச விஜனா நிஷ்கலானவி கிருபையா பாவிதாத்வானோ ஏர் செயந்தி திஜோத்தமானு அனசூயா இதாத்வானோ விப்ர அனாராதே கொஜிது அப்படின்னு. கிருபையா பாவிதாத்மானஹா ரொம்ப கருணையோடு கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை எல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் இந்த அத்தியாயத்துல சொல்ற.
இதல கடைசி ஸ்லோகம் எஸ் சந்தனேஹி சாகரு கந்தமால்யே ரப்யச்சயே தாருமையீம் மமார்ச்சாம் நாசோ மமார்ச்சாம் அர்ச்சயதே சயன்வே விப்ராச்சனாத் அர்ச்சிதே அவசாகம் விப்ரப்ரசாதானுகே அவசாகம் விப்ரப்ரசாதாத் அசுராஞ்சயாமி விப்ரப்ரசாதாத் புருஷோத்தமத்வம் விப்ரப்ரசாதாத் அஜிதோஸ்மி நித்யம் இந்த ரெண்டு ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் அதாவது பலவிதமாக பிராமண பூஜை பண்ணால் அப்ப என்ன பூஜை பண்ணதுக்கா சமானம் அப்படின்னு சொல்லச்சா இதுதான் ஏற்கனவே முதல்ல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான்னா நாசோமார்ச்சாம் அர்ச்சயதே செயன்வை சாட்சாத் பகவானுடைய அர்ச்சாவதார மூர்த்தி கோயில்ல இருக்காரோ இல்லையோ அவரை அர்ச்சனை பண்ணுவது விசேஷமா இல்ல ஆத்துக்கு வந்திருக்கிற பிராமணர்களை அர்ச்சனை பண்ணுவது விசேஷமா அர்ச்சனைனா அவளுக்கு பிரீத்தி கொடுக்க முடியாத எல்லாத்தையும் செய்து கொடுப்பது விசேஷமா கேட்டா அதுதான் கிருஷ்ணன் சொல்ற என்ன அர்ச்சனை பண்றது என்னுடைய அர்ச்சாவதாரத்தை அர்ச்சனை பண்றதை காட்டிலும் பிராமணர்களை அர்ச்சனை பண்ணுவதுதான் மிகவும் விசேஷம் அப்படின்னு அது மாத்திரம் இல்லாமல் விப்ரப்ரசாதாத் அவர்களுடைய அனுகிரகத்துல தான் நானே இருக்கேன் நான் புருஷோத்தமனா இருக்கேன்னா காரணம் அவர்கள் தான் என்ன புருஷோத்தமன் என்ன பல இடத்துல சொல்றவர்கள் நிரூபணம் பண்ணுவர்கள் அவர்கள் தானே அந்த மாதிரியாக விப்ரப்ரசாதாத் அசுரான் ஜெயாமி நான் அசுரர்களால ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு அதுக்கு காரணம் அவர்களுடைய அனுகிரகம் தான் ஏன்னா அவர்கள் அனுகிரகத்தினாலதான் பகவானுக்கு அந்த மந்திர பலம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கொல்லியோ அந்த மாதிரியாக அவர்கள் அனுகிரகத்தினால்தான் ஜெயிக்க முடியுது சொத சக்தனாக பகவான் இருந்தாலுமே பகவானுடைய அந்த பெருமைங்கிறது அதனால்தான் தெரிய வருது என்பதாக அர்த்தம் விப்ரப்ரசாதால் அஜிதோஸ்மி நித்யம் நானும் அஜித்தனாக யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவனாக எல்லாரையும் ஜெயிப்பவனாக புருஷோத்தமனாக சகல வேதங்களிலும் சொல்லப்பட்ட பரம தத்துவமாக நான் லோகத்துல இன்னைக்கு பிரசித்தமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் பிராமணர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி பிராமண பூஜா விசேஷம் என்பதை இந்த அத்தியாயத்திலே உணர்த்தினார் அடுத்தது திரிபஞ்சாசக 53வது இது 52வது அத்தியாயம் ஆயிடுது 53வது அத்தியாயம் இதுலயும் வந்து விப்ர மகாத்தியம் பிராமண மகாத்தியம் தான் இதுலயும் இருக்கு ஒரு 10 ஸ்லோகம் தான் இருக்கு சின்ன அத்தியாயம் இது பிராமண மகாத்மியத்தை தான் தொடர்ந்து சொல்றார் ஏன் தொடர்ந்து சொல்றார் அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு பகவான் வாச்ச சாயம் பிராதஸ்தய சந்தியாம் உபாஸ்தே ஸ்கன்ன மானசா ஜபன் ஹி பாவனியும் தேவியும் காயத்ரியும் வேதமாதரம் இப்படி விழுந்து விழுந்து பகவான் சொல்றா நான் பிராமணர்கள் கிட்ட நான் இருக்கேன் வாழ்க்கைக்குள்ள அந்தரியமா இருக்கேன் அவளை பூஜிச்சா என்ன பூஜிச்சது இப்படி எல்லாம் சொல்லும்படியா அவ கிட்ட அப்படி என்ன விசேஷம் இருக்கு பிராமணர்கள் கிட்ட ஒரு கேள்வி வரும் அதற்கு பதில் தான் இதுல இருக்கு ஒரே வரியில பதில் சொல்லணும்னா ரெண்டு வேளையும் சந்தியாவந்தனம் பண்ற மூணு வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணின்னு இருக்கோ அது ஒன்னே போறும் அவளை பூஜிப்பதற்கு அவ சந்தியாவந்தனம் பண்ணிச்சுலாம் அவளுக்குள்ள நான் தான் இருந்துருக்கேன் என்னை குறித்துதான் சந்தியாவந்தனம் பண்ணுகிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட சந்தியாவந்தனங்கிற தர்மத்தை பண்றதுனாலேயே அவர்களை பூஜிக்கலாம் சாயம் பிராத்த சாயங்காலம் காத்தாலையும் சந்தியாவந்தனம் பண்ணின்னு இருக்கா காயத்ரி ஜபம் வர்றா ஜபன் ஹி பாவனையும் தேவியும் காயத்ரியும் வேதமாதரம் ச ததா பாவிதோ தேவியா பிராமண பூத கில்பிஷா நசீதே பிரதி கிருண்ணானா பிருத்திவி இந்து சசாகராம் அதனால சந்தியாவந்தனம் ரெண்டு வேலையும் பண்றபடினால என்ன இருக்குன்னு கேட்டா அவளுக்கு பாபங்கள்லாம் எதுவும் இல்லாத போறது ஒன்னு ரெண்டு பாபம் இருந்தா கூட அதுக்கு பிராயசித்தமா கூட இதாயிடும் பத்யா முதரேன சிஷ்ணா ராத்திரி ஸ்தவலும் புத்தகம் வேதத்திலே அந்த சந்தியாவந்த மந்திரத்திலயும் வரும் நான் அதாவது கார்த்தால பண்ற சந்தியாவந்தத்துல என்ன கேட்டா நான் நேற்று ராத்திரி பண்ண தப்பு எல்லாம் அதெல்லாம் வந்து போய் நான் சுத்தம் ஆகணும்னு வரும் சாயங்காலம் பண்ற சந்தியாவந்தத்துல என்ன வரும் கேட்டா நான் கார்த்தால பண்ண தோஷங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போய் நான் பாப்பங்கள்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் போய் நான் சுத்தம் ஆகணும் அப்படின்னு இதுக்காக கார்த்தால சூரியன் கிட்ட ஒரு பிரார்த்தனை சாயங்காலம் அக்னி கிட்ட ஒரு பிரார்த்தனை சூரியஸ்ச மாமன்யஸ்ச மன்யுபதயஸ்ச மன்யு கிருத்தேபியான்னு ஆரம்பிச்ச மந்திரங்கள்லாம் இருக்கு அதுக்கு அப்போ ஒவ்வொரு வேளையும் காத்தாலையும் சாயங்காலமாக இந்த மந்திரங்களையெல்லாம் சொல்லி நான் பாப்பங்கிறதுலேருந்து விடுபடுவனாக இருக்க வேணும் அப்படிங்கெல்லாம் பிரார்த்திச்சு இருக்கிறவா அப்போ அவர்கள் பாப்பத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் சுத்தமா இருக்கிறார்கள் அதனாலதான் அவர்கள் நிறைய தானம் வாங்கிட்டா கூட ஒரு தோஷமும் வராது தானம் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுவே அதுலேயே தோஷம் வரலாம் ஏன்னா தானம் கொடுத்தவனுடைய தோஷம் என்னவோ அது வந்துடும் இவங்கிட்ட தானம் கொடுத்தவன் அவன் அந்த திரவியம் நல்ல திரவியமா இருக்கணும் அது அதுவே திருடி சம்பாதிச்சு அப்படிலாம் இருந்து வச்சுக்கோங்க
அப்ப தானம் வாங்கினவனுக்கு அந்த தோஷம் எல்லாம் வந்துடும். அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் வழி இதெல்லாம், இந்த சந்தியாவந்தனங்கள்லாம். ஏதோ நமக்கு எத்தனையோ தோஷங்கள் நமக்கு வரதான் வரும், வராம இருக்காது. நித்திய சந்தியாவந்தனம் பண்ணோம்னா அந்த தோஷங்கள்ல இருந்து நம்ம ஓரளவு விடுபடலாம் அப்படின்னு அந்த மந்திரங்கள் எல்லாமே அப்படிதான் ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால அப்படி பண்ற அவர்கள் விசேஷமாக தேஜஸ்விகளாக இருக்கிறார்கள். ஏ சான்யே தாருணாக கேச்சித் கிரகாக சூர்யாதயோதிவி தேஜாஸ்ய சௌம்யாஜாயந்தே சிவா சிவதமா சதா. அது மாத்திரம் இல்லாமல் கிரகங்கள் நவகிரகம் பிடிச்சு ஆட்டுறது எல்லாரையும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் வந்த உடனே இந்த மாதம் உங்கள் நிலை என்னங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும். ஏன்னா எந்த கிரகம் யார் எட்டுல இருக்கார், யார் ஏழுல இருக்கார், யார் பிடிச்சு ஆட்ட போறார் என்னங்கிறதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுன்னு. இந்த கிரகங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு முக்கியமான ஒரு வழி இருக்கு, அதுவும் சந்தியாவந்தனம் தான். சந்தியாவந்தனம் பண்ணான்னா கிரக பீடைகள்லாம் தானா போயிடுமா, ஒன்னும் படுத்தாது, அவன் சந்தோஷமா இருக்கலாம். யாவந்தஷ்ட பிருத்திவியாம் ஹி சீர்ண வேத விரதா திஜாக அச்சீர்ண விரத வேதாவா விகர்ம பதமாசிதாக தேஷாந்து பாவனார்த்தம் ஹி நித்தியமேவ யுதிஷ்டிர தேசந்தேக்கு பிரதிஷ்டேத ததஸ்கண்ணம் மகாவிரதம். சந்தியாவந்தனம் பண்ணச்சேன் அதுனா அத்தனை சிரேஷ்டமாக பகவான் சொல்றார் அப்படின்னா, கண்ணன் சொல்றான் நான் ரெண்டு சந்தியா வேலையும் அந்த சந்தியாவந்தனத்தை அதிஷ்டானம் பண்ணி நான் காத்துட்டு இருக்கேன், இவர்கள்லாம் என்ன பூஜிப்பார்கள் அப்படின்னு. சந்தியா வந்தனம் தானே, சந்தியா அப்படின்னு ஒண்ணு, அதை வந்தனம் பண்ணணும், அதை நமஸ்காரம் பண்ணணும். சந்தியானா என்ன அப்படின்னு கேட்டா மேலோட்டமான அர்த்தம் என்னன்னு கேட்டானா, சந்தியில இருக்கு, அதாவது பகலும் இரவும் சேரக்கூடிய அந்த சந்தி இருக்கு ஜங்ஷன், அந்த சமயத்துல வரப்படினால இதுக்கு சந்தியான்னு பெயர். கார்த்தால சூரியோதய காலத்துல இரவும் பகலும் சேர்ந்திருக்கும், ராத்திரி சூரிய அஸ்தமன காலத்திலையும் இரவும் பகலும் சேர்ந்திருக்கும், அந்த இரவும் பகலும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்துக்கு தான் சந்தியா அப்படின்னு பெயர். அந்த சந்தியா தேவதா ஒருத்தி, அந்த தேவதையை வந்தனம் பண்ணணும் அப்படின்னு பொதுவா தோணும். இல்ல சந்தியானா சந்தியா இனமஹா சாவித்ரி இனமஹா காயத்ரி இனமஹான்னு காயத்ரி தேவி தான் அப்படின்னு சொல்லுவார். இது எல்லாத்துக்குமே சுவாமி தேசியன் அழகா எடுத்து சொல்றார், சந்தியா அப்படின்னா பகவான் நாராயணன் தான் விட்டார். ஏன்னு கேட்டா அவன் தானே இந்த பகலையும் இரவையும் சேர்த்து வைக்கிறவன், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அக்னிகளையும் பூமியையும் மற்ற கிரகங்களையும் எல்லாத்தையும் வழி நடத்தி போறவன் எம்பெருமான் தானே. அதனால சந்தியா காலங்கிறது அழகா வந்துட்டு இருக்கு நித்தியமான, அதுக்கு காரணமே எம்பெருமான் தானே. அதனால அவன் தான் சந்தியா, சந்தா திருத்வா சந்தியா நெய்க, எல்லாரையும் யார் யார எங்கெங்க சேர்க்கணுமோ அங்கங்க சேர்த்து வச்சிருக்கான் பகவான். பகலும் இரவையும் சேர்க்கணும்னா சேர்க்கிறான், அப்புறம் இரவையும் பகலையும் சேர்க்கணும்னா சேர்க்கிறான், இல்லாட்டா சேர்த்தாதான் நமக்கு வந்து அந்தந்த வேலையில அதை இதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட பகவான் அந்த சந்தியா காலத்தை அதிஷ்டானம் பண்ணி, அதாவது எல்லா காலமும் இருந்தா கூட இந்த கார்த்தாலையும் சாயங்காலமும் சந்தியா காலத்துல பகவான் காத்துட்டு இருக்கான், யார் சந்தியாவந்தனம் பண்றாளோ அவளுக்கு விசேஷம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னே பகவான் காத்துட்டு இருக்கான். இது பகவானே சொல்றதுதான், இந்த ஸ்லோகத்தையும் தேசியம் வந்து எடுத்திருக்க. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில சந்தியாவந்தனத்தை பத்தி சொல்லிச்சு இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்க. நாஸ்தி கிஞ்சன் நரவியாக்ர துஷ்கதம் பிராமணஸ்யது யத்ர ஸ்திதஸ்ததாத்யாத்மே த்வே சந்தியை உபதிஷ்டதி. ரெண்டு வேளை சந்தியாவந்தனம், நடுவுல மாத்தியானிக ஒண்ணு இருக்கு, மூணுன்னு வச்சு இதுல ரெண்டு சொல்றேன், உபலட்சணமா சேர்த்து நம்ம மூணுன்னு வச்சுக்கணும். இந்த மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ற பிராமணன் அவனுடைய தேஜஸுக்கு சமம் எதுவும் கிடையாது, அவன் வந்து பாபங்களை ஒழித்து காரியங்களை சாதித்துக் கொள்வான். பூர்ணாஹுதிம் வா பிராப்னோதி ஜுகுதேஜத்ரயோக்னேஹா தஹந்தி துஷ்கதம் தஸ்ய அக்னியோ நாத்திர சம்சயஹா. அக்னிஹோத்திரம் பண்ணுபவர்கள் அது எத்தனை விசேஷம், யாகம் பண்ணுபவர்கள் எத்தனை விசேஷம், அந்த அளவு சந்தியாவனம் பண்றதும் விசேஷம்தான். அதனால அது அவசியம் செய்ய வேணும். உபே சந்தே ஹிபாசீனா தஸ்மாத் சர்வசுச்சிர் த்விஜா. அதனால சந்தியாவந்தனம் பண்றவன் தான் உண்மையிலே சுத்தமானவன், எல்லா விதத்திலையும் மனசெலவிலையும் சுத்தமானவன், சரீர விதத்திலையும் சுத்தமானவன். சந்தியாஹீனா அசுச்சிஹி நித்யம் அப்படின்னு ஒரு வச்சனம் இது அடிக்கடி துவாம தேசியன் எடுத்திருக்க. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் என்ன சுத்தமானாலும் அவன் சுத்தம் கிடையாதுன்னு, அவன் எத்தனைதான் குளிச்சது குளிச்சது சுத்தம் வந்தா கூட சந்தியாவந்தனம் பண்ணாலே வச்சுக்கோங்க, அப்போ அவன் தீட்டுக்கு சமானம்தான் கிட்டத்தட்ட. அதனால ஏன்னு கேட்டா சந்தியாவந்தனம் தான் சுத்தியை கொடுக்கறது,
சந்தியாவதனம் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வேற எதுவுமே அவன் பண்ணக்கூடாது. ஆனா ரிஹ சர்வ கர்மசு, நான் சந்தியாவதனம் பண்றது டைம் இல்ல, பெருமாள் திருவிழாவை மாத்திரம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா அதை போல அபத்தம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பெருமாள் திருவிழா பண்றதுக்கு யோகியதையே சந்தியாவதனம் பண்ணாதான் வரும், அது இல்லாட்டா அதுவே வராது. ஆமா அசுத்தன் ஆயிடுவான். இப்ப அசுத்தன் வந்து எப்படி திருவாரணம் பண்ண முடியும்? ஆனா நான் சில பேர் என்ன பண்றேன், எனக்கு சந்தியாவதனம் பண்ற சமயம் இல்ல, நான் கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறேங்கிறான். இப்படிதான் சொல்றாருக்கோ இல்லையோ, நான் ஆத்துல திருவாரணம் பண்றேன், நான் கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறேன், நான் இன்னொரு காரியம் பண்றேன், நான் பொது தொண்டு பண்றேன், அதனால எனக்கு இதெல்லாம் பெருசா தெரியலன்னா யாருக்கும் எந்த காரியம் பண்றதுக்கும் அருகதையே சந்தியாவதனம் பண்ணாதான் உண்டு. இல்லாட்டா கோயிலுக்கும் போகக்கூடாது, பொது தொண்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆயிடும். தெய்வே பித்ரேச யத்னேன நியோக்தவியோ ஜுகுப்சிதஹ ஜுகுப்சேஸ்து தச்சாத்தம் தகத்யக்னி ரிவேந்தனம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆத்துல தேவ காரியமோ பித்திரு காரியமோ இந்த மாதிரி என்னென்ன காரியம் நம்ம ஆத்துல நடந்தாலுமே, புதா பித்திரு காரியம்னா சிராத்தியாதிகள், இதுல சந்தியாவந்தனம் பண்றவாளை பார்த்து வச்சு அவளை பூஜிக்கிறோம், சிராதம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்கயோ அப்படி அங்க உட்காந்துருக்கணும், வீட்டு பிடிச்சு உட்கார வைக்க கூடாது. அப்ப சந்தியாவந்தனம் பண்ணி சுத்தமா இருக்கக்கூடிய பிராமணர்களை தேடி கண்டுபிடிச்சு அவர்களை நிமந்திரணம் சொல்லி சிராதம் நடத்தணுமா. இது விஷ்ணு இப்படியாக 53வது அத்தியாயத்துல அந்த பிராமணர்களுடைய பெருமையை பத்தி சொல்லும்போது கிருஷ்ணன் சந்தியாவந்தனம்னு ஒண்ணு இருக்கே அவர்களுக்கு, எத்தனையோ தர்மங்கள் இருக்கட்டும், சந்தியாவந்தனங்கிற பாக்கிறதுக்கு சின்ன தர்மமா இருந்தா கூட அதனுடைய பெருமை ரொம்ப அதிகம். அது இருக்கிறபடினாலே பிராமணனுக்கு விசேஷ பெருமை, ஏனால் அந்த சந்தியாவந்தனத்தினாலே அவனுடைய பாபம் தொலைகிறது. மேலும் அந்த சந்தியா காலத்தை நான் அதிஷ்டானம் பண்ணி இருக்கிறபடினாலே அவர்களுடைய சந்தியாவந்தனத்தை நானே பூஜையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது இந்த இதனுடைய சாரம். அடுத்தது 54வது அத்தியாயம். பகவான் வாச்ச புராணம் மாணவா தர்மாக சாங்கோ வேத சிகிச்சிதம் ஆஜ்யா சித்தானி சத்வாரி ந ஹந்தவியானி ஹேதுபிஹி. இதையும் தொடர்ந்து இந்த பிராமண மகாத்மியம் பிராமணர்களை எப்படி பூஜிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல வருது. முதல்ல என்ன கேட்டோம்னா நாலு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கான். ஒன்னு புராணம், ரெண்டாவது மனுஸ்மதி முதலான தர்மசாஸ்திரங்கள், மூணாவது வேதங்கள் அங்கங்களோடு கூட, நாலாவது அதனுடைய விசாரங்கள், இப்படிலாம் இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் என்ன ஹந்தவியானி, இதுக்கு எதிரமா பிரச்சாரங்கள்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரட்சிக்கணும். இந்த நாளையுமே புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், வேதங்கள், வேத விசாரங்கள், இதெல்லாம் அப்படியே ரட்சிச்சு வைக்கணும். ஹத்வா ஹேதானி சம்மூடக கல்பம் தமசி பச்சியதே. இல்ல வேதங்களுக்கு எதிராக இப்படிலாம் ஏதாவது பண்ணான்னா அவன் ஒரு கல்ப காலம் அவன் நரகத்துலாம் கொண்டிருப்பான், இல்ல தமசி பச்சியதே அவனுக்கு சரியான பிறப்பே இருக்காது. ந பிராமணம் பரீட்சேத ஸ்ராத்த காலே சுபஸ்திதே சுமகான் பரிவாதோ ஹி பிராமண நாம் பரீட்சனே. நல்லா சந்தியாவதனம் பண்ற பிராமணன் கழிச்சுட்டான் வச்சுக்கோங்க, சாத்தியத்துல அவனை நிமந்திரம் சொல்லணும், நிமந்திரம்னா அவருக்கு போஜனம் செஞ்சு வைக்கணும். அவனை போய் ஆயுதத்தை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க விஷயம் இதுதான், நீ சந்தியாவந்தன் தானே உனக்கு தெரியும், வேற என்ன தெரியும் உனக்கு, சந்தியாவந்தன் தவிர வேற ஏதாவது சொல்லும் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லக்கூடாதான். சந்தியாவதனம் பண்ணா அவன் சுத்தம், ரொம்ப சுத்தமான சந்தியாவதனம் பண்றது வாசம் தான், வேற என்ன உங்க வேஷ்டி கூட உடுத்திக்க தெரியல, நமக்கெல்லாம் என்ன சந்தியாவந்தனம் வேண்டி கிடக்கிறது அப்படிலாம் சுலபமா சொல்லிடுவோம். சந்தியாவந்தனத்தோட பெருமையும் சந்தியா காலத்துல பகவான் அங்க ஏழு இருக்கார் அப்படிங்கிற பெருமையும் அதெல்லாம் தெரியாதவர்கள் தான் இப்படிலாம் சொல்லுவோம், அப்படிலாம் சொல்லவே கூடாது. என்ன ஆனாலுமே சந்தியாவந்தனம் பண்ற பிராமணன் மற்றதுல குறைவு இருந்தா கூட அந்த சந்தியாவந்தனத்தை அழகா பண்ணானா அவனை கூட்டு வச்சு பூஜை பண்ணணும், அவனை கூட்டு வச்சு சிராதம் நடத்தணும், அதாவது நம்மாத்து சாத்தியத்துல அவனை நிமந்தனம் பண்ணி போஜனம் செஞ்சு வைக்கணும். கானா குண்டாச்ச ஷண்டாச்ச தரித்ரா வியாதிதாஸ்ததா சர்வே ஸ்ராத்தே நியோக்தவியா மிஸ்ரிதா வேதபாரகைஹி. கண்ணு தெரியாதவன், இல்ல உடம்பு சரியில்லாதவன், வளைஞ்சு போனவன், இந்த மாதிரி தரித்திரன் வியாதிதன் யாரா இருந்தாலும் சரி, அவன் வந்து பிராமணா இருந்தால், அதாவது சந்தியாவதனம் பண்ற பிராமணா இருந்தால் அப்போ அவனை பூஜனம் பண்ணணும். பிராமணோஹி மகத் பூதம் ஜர்மணா சஜாயதே லோகா லோகேஸ்வராச்சாபி சர்வே பிராமண பூஜகாக பிராமணா குபிதாக பஸ்ம குரியுஷ தேஜசா லோகா அனன்யாசுதேயுஷ லோகபாலாஸ்ததாபரானே. பிராமணர்களுக்கு கோபம் வரும்படி நடந்துட்டா கடைசியில் அவள் சாபம் போட்டுருவா, இத்தையும் ரிஷிகள்லாம் சாபம் போட்ட மாதிரி புது புது லோகங்களே எல்லாமே விஸ்வாமித்திர சிருஷ்டிச்சார். அதனால
ब्राह्मणा हि महात्मानो विरजा सर्वसंक्रमाः ब्राह्मणानां परिवादात् असुराः सलिलेशयाः அந்த பிராமணர்களை குறிச்சு பரிவாதம் பண்ண வச்சுக்கோங்க. கோல் சொல்றது அவளை குறிச்சு வெய்ய இதெல்லாம் பண்ணா அவன் தான் அசுரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதே சுவர்கஸ்ய நேதாரோ பூமி தேவா சனாதனாக ஏபிஷாதிகிருத பந்தாக தேவயான சபுச்சதே. பிராமணர்களுக்கு பூமி தேவர்கள் பேர், பூமியில இருக்கிற தேவர்களாம். இவர்கள்லாம் ஆகாசத்துல தேவர்கள் இருக்காள், அவளை பூஜை பண்ற மாதிரி நிலத்தேவர் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். நிலத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் பூதேவர் பூசுரர் அப்படின்லாம் பிராமணர்களுக்கு பேர் உண்டு. அதனால ஏதே சொர்க்கஸ்ய நேதாரஹா, இவா நம்மை சொர்க்கத்துக்கு ஐஷின்னு போவா அதை பூஜை பண்ணால். தேவயான மார்க்கம்னு ஒரு மார்க்கம் இருக்கு, தேவயான மார்க்கம், அது அர்ச்சிராஜ மார்க்கத்துக்கு தான் தேவயான மார்க்கம் பெயர். கடைசியில இந்த மார்க்கத்துல என்ன விசேஷம் கேட்டா, நிறைய பிராமணர்கள்லாம் அந்த மார்க்கத்து வழியா போயிருக்கா, அதுதான் விசேஷம். பிரமாணம் சர்வலோகானாம் ஏதா பிரம்மச்சாரிணா தான் அபாசித்து திஷ்டந்தே த்ரயோ லோகா சனாதனாக கூடஸ்வாத்தியாய தபதோ பிராமணா சம்சித விரதாக வித்யாஸ்நாதா விரதஸ்நாதாக அனபாசித்து ஜீவினா அப்படின்னு. பிராமண தர்மங்களோடு இருக்கக்கூடியவன் வித்யாஸ்நாதன் விரதஸ்நாதன், வித்தியை முடிச்சு விரதங்கள்லாம் பண்ணி அனபாசிரித்து இன்னொருத்தரை ஆசிரிச்சு இல்லாமல் அவன் பகவானை மாத்திரம் ஆசிரிச்சு எப்படி நேதம் பிரம்மச்சாரிகளா யார் இருக்காளோ அவளுக்கு லோகங்களே மரியாதை பண்ணும். ஆசீவிஷா இவ குருத்தா உபச்சரியா ஹி பிராமணாக தபசா தீபியமானாஸ்தே தகேயு சாகரா அனுப்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், அவகிட்ட அபச்சாரப்பட்டு அவ கோபப்பட்டுட்டா வச்சுக்கோங்க, அப்போ எதிர இருக்கணும், பசமானாலும் ஆயிடுவான், ஜாக்கிரதையா இருக்கணும். பிராமணேஷு துஷ்டேஷு துஷ்யந்தே சர்வதேவதாஹ, எல்லா தேவதைகளுக்கும் திருப்தி வரும். இந்த பிராமணர்களுக்கு திருப்தி வந்தால் எல்லாருக்கும் திருப்தி வரும். ஏ கதி சர்வபூதானாம் அத்தியாத்ம கதி சிந்தகாக ஆதிமத்தியா அவதானானாம் ஞானானாம் சின்ன சம்சயாக. முதலே சொன்னேன், லோகத்துல எல்லாருக்கும் பிராமணர்கள் தான் கதி. ஏன்னா அத்தியாத்ம சிந்தகா, அதான் ஆத்மாவை பத்தி எடுத்து சொல்றவர்கள், பகவானை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் லோகத்துல எடுத்து சொல்றவர்கள் அவர்கள் தான். அதனால உலகத்துக்கே அவர்கள் கதிகளாக இருக்கிறார்கள். பராபர விசேஷஜானேதார பரமாங்கதிம் அவத்யா பிராமணாஸ்தஸ்மாத் பாபேஸ்வபிரதா சதா. பராபர தத்துவம் தெரியும், எது உயர்ந்தது, எது பரம்பொருள், எது பரம்பொருள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்படின்னால அவன் நல்ல கதிக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறவர்கள் அப்படின்னு ஆயிடும். எஸ்ட சர்வமிதம் ஹன்னாத்து பிராமணம் வாபி தத்சமம் சோக்னிஸ்வர்கோ மகாதேஜோ விஷம் பவதி கோபிதா. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தும் பிராமணன் கிட்ட கூப்பிச்சுட்டு சண்டை போட்டுன்னு யாரெல்லாம் இருக்காளோ, அப்ப அவெல்லாம் வந்து இன்னும் மோசமான பிறப்பை அடைவார்கள். கடைசியில மரமா போய் பிறப்பார்கள், கடைசியில விஷ ஜந்துவா போய் பிறப்பார்கள், இப்படி எல்லாம் ஆயிடும். நஸ்கந்ததே நவ்யசதே நச்ச நசதி கரீஜதே வரிஷ்டம் அக்னிஹோத்ராதி பிராமணஸ்ய முகே ஹுதம். பிராமணனுக்கு கொடுக்கறது இருக்கோ, நம்ம ஆகாரம் போடுறோம் இல்லையோ, அது ஹோமம் பண்றதுக்கு சமானமா. ஹோமத்துல அக்னியில தான் சேர்ப்போம், அக்னியில சேர்த்தா தேவர்களுக்கு எல்லாம் போய் சேரும். அதனால அக்னியில சேர்க்கறது எப்படியோ அந்த மாதிரிதான் பிராமணன் வாயில சேர்க்கறதும். பிராமணனுக்கு தானம் பண்றதுங்கிறது அக்னியில திரவியம் சமர்ப்பிக்கிற மாதிரி, அது எல்லா தேவர்களுக்கும் போய் சேரும். தஸ்மாத்து சர்வதா வந்துட்டான் அவித்யோவா சவித்யோவா பிராமணோ மம தெய்வதம் பிரணீதச்சா பிரணீதச்சா யதா அக்னிர் தெய்வதம் முகத்து. அவன் படிச்சாலும் சரி படிக்கலாம் சரி, பிராமணன் மம தெய்வதங்கிற, பிராமணன் எனக்கு தெய்வங்கிறான் கிருஷ்ணன். ஏன்னா நான் அவள் நம்பி நான் இருந்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு அவர்கள் தெய்வமாக இருக்கா. பார்த்தா எப்படியானா அக்னி மாதிரி, பிரணீதச்சா அப்பிரணீதச்சா யதா அக்னி. அக்னி என்ன ஆனாலுமே வைதிக அக்னிங்கிறது சொல்லு, அது விசேஷம்தான். இந்த அக்னியில பிரணயனம்னு ஒண்ணு உண்டு, இந்த பிரணயனம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அக்னிக்கு விசேஷம் உண்டு இல்லையோ, அந்த மாதிரியாக பிராமணர்களுக்கு அந்த விசேஷம் உண்டு. சர்வதா பிராமணா பூஜ்யாக பரமம் தெய்வதம் மகது தஸ்மாத் சர்வ பிரயத்ன ரக்ஷேதா பத்சு பிராமணான் சவரணோபி ஹி திஜேந்திராணாம் விபேதி விபுதாதிபா. அதனாலே எல்லா விதத்திலும் பிராமண பூஜை பண்ணணும், அதுக்கு மேல அவர்களுக்கு ஆபத்தெல்லாம் எதுவுமே வராமல்
அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களை காப்பாற்றினால் என்னை காப்பாற்றியதற்கு சமானமாக ஆகும் காரணம் அவர்கள் வந்து என்னை ஸ்தாபனம் பண்ணுவார்கள் இப்படியாக பிராமணர்களை பத்தி பெருமையை இந்த மூணு அத்தியாயத்துல பார்த்தோம் அடுத்து 55வது அத்தியாயத்துல மறுபடியும் வந்து தானங்கள் இன்னும் பல தர்மங்கள் இதையெல்லாம் பார்க்கலாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் स्वस्ति प्रजाभ्य परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीम् महीषाः गो ब्राह्मणेभ्य सुखमस्तु नित्यम् लोकाः समस्ता सुखिनो भवन्तु हरत्यगमशेषम् यो हरिदित्यभिसंस्तुतः अशेषागहरम् विष्णुम् हरिवर्णम् हरिम् नुमः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः